ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியாகுமரி சதீமகி தன்னோ துர்க்கி பிரசோதயா. வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருடக்கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாதக்கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில் ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது மகர ராசி, ஆகஸ்ட் மாத ராசி பலன். மகர ராசி என்பது ஒரு சிறப்பான ராசி, காலப்புருஷ தத்துவப்படி 10வது ராசி. அதனால் இந்த மகர ராசி ஒரு சிறப்பான ராசி. ஆண் ராசி, சனியினுடைய ஆட்சி வீடு. இந்த மகர ராசிக்காரவங்க ஒரு சிறப்பான பலனை அமையலாம். ஏன்னா மகரத்திற்கு சனியும் சுக்கரனும் யோகாதிபதி. அப்போ ஜனன ஜாதகத்தில் சனி நல்லிடத்தில் அமர்ந்திருந்தாலும் சுக்கரன் நல்லிடத்தில் அமர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு இந்த திசை நடைமுறையில் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரும். அதாவது கோட்சார நிலைகளில் கிரகம் எப்படி இருந்தாலும் திசாபக்தி நிலை நடைமுறையில் இருக்கும்போது இந்த யோக திசை நடந்ததுன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு சிறப்பான நற்பலனை அடையலாம். அப்போ இந்த மாதத்தினுடைய கிரக நிலையை பார்க்கும்போது ராசிநாதனுடைய சனி பாகமாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் உட்கார்றார். அப்போ ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சற்று ராசி பலம் குறையுது. அப்போ ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்தால் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதனால் இந்த ராசிக்கு 7ரை சனி நடைமுறையில் இருக்குது அப்படின்னா இருக்குது தான். இருந்தாலும் மகரம் கும்பராசிக்காரர்களை 7ரை சனி பெரிதாக பாதிப்பதில்லை. அப்போ இந்த மாதம் இவர்களுக்கு இந்த ராசிக்கு சற்று முற்பகுதி என்பது அவ்வளோ சிறப்பாக இல்லை என்றாலும் பிற்பகுதி சிறப்பாகவே அமையும். உடல்நலத்தில் மட்டும் சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க. தன யோகம் உண்டு, அதாவது தன வருவாய் உண்டு, பண வருவாய் உண்டு. அதனால் வருமானம் கூடும். ஏன்னா ராசிநாதன் ராசி மாத தனாதிபதி பார்ப்பது லக்னாதிபதி உழவு இல்லை என்றாலும் ராசிநாதன் அந்த கிரகத்தை பார்க்கறதுனால தன வருவாய் உண்டு. இதுவரையில் இருந்த பணப்பற்றாக்குறை இந்தளவு இந்த மாதத்துக்கு மேலே ஓரளவுக்கு தீரும். குடும்பத்தில் சற்று பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பாகவே அமையும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே மற்ற அக்கம் பக்கத்தார் வீட்டாரிடம் சற்று கவனமோடு இருக்கணும். இந்த மாதம் வந்து இவர்களுக்கு சற்று அனுகூலம் என்பது குறைவாகவே இருக்குது. அதனால் அக்கம் பக்கத்தாரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் வட்டாரத்திலையும் உறவினரோடும் அனுசரித்து போகணும். புதிய மற்றபடி புதிய விஷயங்கள் தொடங்குவது என்பது கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. தன வருவாய் உண்டு என்றாலும் விரைவு செலவில் கூடாமல் பார்த்துக்கணும். குடும்ப ஒற்றுமைக்கு கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. அப்போ இந்த ராசிக்காரர்கள் இளமையில் படிக்கிறவங்க ரொம்ப கவனமோடு இருக்கணும். உயர்கல்வி பெறுவதற்கு சில தடைகள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அப்போ உயர்கல்வி பெறுவோர், அப்போ உயர்கல்வி பெறுவதற்கு காத்திருப்போர் போன்றவரெல்லாம் இந்த மாதம் சற்று கவனமோடு செயல்படணும். அதை சற்று திறமையோடு செயல்படுத்துவீங்க. ஏன்னா கிரக நிலைகள் அந்த மாற்றத்தில் அமைந்திருக்கிறதுனால ஒரு சிறப்பாக அமைது. இருந்தாலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சகோதர வர்க்கம் செவ்வாய் அமர்ந்திருப்பதனால சகோதரர்கள் அனுகூலமாக நடந்துக்கணும். சகோதரர்கள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அனுசரித்து சொல்லக்கூடிய செல்ல வேண்டும். சுகாதி பின்னர்களோக்கள் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்குடையவ செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால தாய் வழி வர்க்கத்தில் தாயினுடைய உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வீடு மனைகள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய மனை அமைத்தல், பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கிரக நிலைகள்.
இன்னும் தயாதி உடல்நலம் சற்று கவனத்தோடு இருக்கணும். மாமன் வர்க்கம் மாமன் வர்க்காதி வர்க்கத்தில் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறதுனால அவங்களாம் சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அப்படிங்கிறாங்க. அதனால் வெளியூர் பயணம் நம்ம நாலாம் இடம் என்பது பயணத்தை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால வெளியூர் பயணங்கள் செல்வதிலையும் சற்று கவனமாக இருக்கணும். நீண்ட தூரம் பயணம் செல்வதை கொஞ்சம் தவிர்க்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்பது அவர் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போ புதிய விஷயங்கள் மேற்கொள்வது புதிய பயணத்தை தொடங்குவது இவர்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். கவனத்தோடு அப்படி செல்லிதான் வேண்டணும் அப்படின்னா சற்று கவனமோடு செல்வது தான் நல்லாயிருக்கும். இப்போ அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை வந்திருப்பவர்கள்லாம் எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இந்த மாதத்துக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த கிரக நிலைகள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க, திருமணத்துக்காக காத்திருப்போர் போன்ற விஷயம் போன்றவர்கள்லாம் இப்போ இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குறை இருப்பதனால ராசியினுடைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சிறப்பாகவே அமையுது. அப்போ ராகு ஆறில் இருந்தாலும் இப்போ ராகு நாள் பல நல்ல பலன் அனுபவிக்கலாம். சுக்கர நாளில் இருப்பது கொஞ்சம் தடை ஏற்படுத்தலாம், தேர்வை ஏற்படுத்தலாம். அப்போ திருமணத்தை காத்திருப்பவர்களுக்கு சற்று காலதாமதமாக ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ராசியினுடைய அமைப்பு. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று கொஞ்சம் அனுகூலம் குறைவாகவே தெரியுது. அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதுனால இடம் சொத்துக்கள் வாங்குறது போன்ற புதிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேல் நல்லாயிருக்கும். அது 12ஆம் தேதிக்கு மேலே இந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உற்பத்தி அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் புதிய தொழில் தொடங்குவோர், புதிய விஷயங்களை எதிர்நோக்கி இருப்போர் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். தொழிலில் சில மந்தநிலை ஏற்பட வாய்ப்புண்டு அப்படிங்கிறார். அதனால் இந்த ராசி இந்த நேரத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த மாதத்திற்கு மட்டும். மேலும் உத்தியோகஸ்தர்கள் இவர்கள்லாம் சற்று கவனமோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. ஆனாலும் ராகு ஆறில் இருப்பது எதிர்ப்புகளையும் வெல்லலாம், எதிரியும் முறியடிக்கலாம் அப்படிங்கிறதுனால ராகு நல்ல இடத்துல இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. ஏது கட்டத்தில் இருந்தாலும் ராகு நல்ல இடத்துல இருந்து ஒரு நற்பலனை தாங்குவதற்கு தயாராக இருந்துருக்கிறாங்க. அதனால் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிறு சிறு தடைகள் வருவோம், அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. வெற்றிகரமாக ஜாத ராசிக்கு முடிக்கலாம். அப்போ அந்த ராசி ஒரு சிறப்பாக அமையுது. ராசிக்கு எந்த கெடுதலும் இல்லை, பண வருவாய் வரும், தாராளமாக வரும். குடும்பத்தோட ஒற்றுமை ஓரளவுக்கு மேலோங்கும். சின்ன சின்ன குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இது வரைக்கும் ஆகணும். இந்த 7.5 சனியினால் எந்த பிரச்சனையும் இந்த ராசியும் ராசிக்கு வராது. சில தடங்கல்களையும் கஷ்டங்களையும் இது நேரம் அனுபவிச்சுட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துக்கு இவர்களுக்கு நல்லா சிறப்பாகவே அமையும். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தோம்னா சனிதான் யோகாதிபதியாங்கிறதுனால 8, 7, 9 ஆகிய எண்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக அமையும். 6, 5, 9 அப்படின்னா இந்த எண்கள் இவர்களுக்கு ஒரு பாதகமான எண்களாக அமையுது. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு கருநீல நிறங்கள், அதாவது கருமை அல்லது கருநீல நிறங்கள் இந்த இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்களாக அமையும். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் விநாயகர் வழிபாடு சிறப்பாக பண்ணலாம், விநாயகரை வழிபடலாம். இந்த யோகாதிபதி சுக்கரங்கிறதுனால அம்மனை வழிபாடு சிறப்பாக பண்ணலாம். இவர்கள் இந்த மாதத்தில் இவர்களுடைய அம்மனை வழிபட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டாங்கன்னா இந்த மாதம் இவர்களுடைய பிரச்சனைகள் அகலும், ஓரளவு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், தன உறவாய் உண்டு, பிரச்சனைகள் அகலும், எதிரிய வெல்லலாம், எதிர்ப்புகள் அகலும். இதுவரை இருந்த ஓரளவு எதிர்ப்புகள் இனி நீங்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பாகவே அமைகிறது.